குருவே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப குரூஷியலான டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி நினைப்பவரா நீங்கள்? கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தற்கொலை என்பது ஒரு முடிவல்ல, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் இது. ஸோ அதனால் நல்லா கவனமாக கவனிங்க. தற்கொலையிலிருந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் மிகப்பெரிய ஞானியோ இல்லை ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் தெரிந்தவன்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்களில், இந்த பிரபஞ்சத்தில் இருந்த மகான்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து என்னோட புரியலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த வகையில் தற்கொலை என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமானு கேட்டால் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். தற்கொலை என்பது செய்து கொள்ளவே கூடாது. இதை நம்ம ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நிறைய ரீசன் சொல்கிறாங்க. இதுக்கு இருக்கக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகள், கர்மா பேலன்ஸ் ஷீட் நிறைய, அது ஒரு பெரிய டீட்டெயில், அது போகும், நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். முதல்ல தற்கொலை எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. எதனால உங்களுக்கு தற்கொலைக்கு அந்த எண்ணம் தூண்டுது? இப்போ என்னுடைய நண்பர்களே ஒரு சில பேர் தற்கொலைகள் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு தற்கொலையை பற்றி பேசக்கூடியதும் ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக்காக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்போ என்னென்னா, முதல்ல உங்களுக்கு தற்கொலை அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுன்னா எதனால் அந்த ஒரு விஷயம் நமக்கு தோணுது அப்படின்றத கண்டுபிடிங்க. வாட் இஸ் த ரீசன், என்ன காரணம்? இப்போ எனக்கு பிஸ்னஸ்னால நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னா, இல்லை எனக்கு வேணுங்கிற ஒரு விஷயம் கிடைக்காதனால தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னா, இல்லை திருமணம் சார்ந்தா, லவ் சார்ந்தா அப்படின்றத முதல்ல சூஸ் பண்ணுங்கள். முதல்ல அதுக்குண்டான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே, முதல்ல நீங்கள் தற்கொலை எண்ணம்னு வந்தோடனே முதல் வேலை நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மைண்ட் உங்களை டம்ப் பண்ணும், உங்களை டாமினேட் பண்ணும், அடுத்த விஷயங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாத்தையும் போட்டு அழுத்தும். ஏன்னா அந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் கிடையாது. இப்போது ஒருத்தன் என்னை கண்டபடி கெட்ட வார்த்தை திட்டுறான்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கேன், அசிங்கசிங்கமாக என்னை ஒருத்தன் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தைகளை நான் வாங்கிக்கிட்டா தானே எனக்கு அது பிரச்சனை? எவனோ ஒருத்தன் கத்துறான், அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான், அது அவனை சார்ந்தது, நான் அதுக்காக நான் ஏன் வருத்தப்படணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நான் இருக்கிறேன்னா அந்த வார்த்தைகள் என்னை வந்து சேருமா? மேபி பார்க்குறவன் என்ன நினைப்பான், என்ன மகாவிஷ்ணு யார் கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் அமைதியாக தான் இருப்பார் போல, எல்லாரும் கெட்ட வார்த்தையில் திட்டணும்னா கிளம்ப போகிறாங்க, அப்படி கிடையாது. ஒருத்தன் இவ்வளோ தூரம் கெட்ட வார்த்தை பேசியும் ஒருத்தன் அமைதியாக இருக்கான்னா அவனோட புரிதல், அவனுடைய தெளிவு எந்த அளவுக்கு இருக்கும் பாடுறா, அப்படி தான் நினைப்பாங்களே தவிர எல்லாரும் கெட்ட வார்த்தையில் பேச மாட்டாங்க. அதுக்காக நம்ம எல்லா நேரத்துலையும் அமைதியாக இருக்கணுன்றது கிடையாது. அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணலாம், நம்ம வந்து மாற்றி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க நம்ம முயற்சி பண்ணலாம். அப்போ என்னென்னா, உங்களுடைய தற்கொலைன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாவே ரொம்ப டேஞ்சரான ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. நீங்கள் பண்ணிக்கிறீங்களோ பண்ணலையா செகண்டரி, முதல் தாட் என்ன, முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற பர்சனுக்கு ஃபோன் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மன இறுக்கங்களை நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஓப்பனாக கொட்டும் போது என்னாகும்னா, அது வார்த்தைகளாக வெளியில் வர வரவே அந்த இறுக்கம்ன்றது பாதி குறைஞ்சிரும். இல்லை உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. அவங்க பேச பேச அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு மருந்து அமையும். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனம் உங்களை போட்டு அழுத்தும் போது தற்கொலை பண்ணியே தீரணும். வேறு யாரும் உங்களை துன்புறுத்தலை, நீங்களே தான் உங்களை துன்புறுத்திக்கிறீங்க, உங்கள் மனமே தான் துன்புறுத்துது. நீங்கள் அதுக்காக மனசை குறை சொல்லணுன்றது கிடையாது, மனசை சாட்சியாளனா நின்று நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த தற்கொலை எண்ணம்ன்றது உங்களுக்கு வராது. ஏன்னா மனம் வேற, ஆன்மான்றது வேற, நான் வேற, மனம் வேறன்ற தெளிவு உங்களுக்கு வந்துடும். அந்த தெளிவுக்கு வராதவங்க மனமும் நானும் ஒன்று தான், மனம் நினைக்கிறத நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன்றது உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இமீடியேட்டாக ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கள். மைண்டு போட்டு டம்ப் பண்ணுறப்போ மனசுக்கிட்ட போராடி நீங்கள் ஃபோன் பண்ணியே ஆகணும், முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விந்து அணு ஒரு தாயின் கருப்பைக்குள் சென்று ஒரு பல லட்சம் ஸ்பேர்ம்ஸில் வந்து ஒரே ஒரு ஸ்பேம் தான் வந்து கருமுட்டைக்குள்ளே போகுமா? அது ஒன்று தான் குழந்தையாக மாறுது, மீது எல்லாமே இறந்துடும், பல லட்சம் ஸ்பேர்ம்ஸுமே இறந்துடும். அப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி பல லட்சம் ஸ்பேர்ம்ஸை தாண்டி நீங்கள் ஜெயித்த ஒரே ஒரு ஸ்பேம் நீங்கள். அப்போ எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு கிட், நீங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சு தான் அந்த உலகத்துலேயே பிறந்திருக்கீங்க, பல லட்சம் பேருக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டிங்க. பல லட்சம் பேரை ஜெயித்த உங்களுக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனையை ஜெயிக்க முடியாதா? எந்த வித பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்துலேயே எதுவும் கிடையாது. என்ன அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்ற வழி தெரியணும். உங்களுக்கு வழி தெரியலன்றதுக்காக பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்றது அர்த்தம் கிடையாதுல்ல. பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பணம் கொடுத்து தான் தீர்க்க முடியுன்ற பிரச்சனைகளை, பணமே கொடுக்காமல் முடிச்ச பிரச்சனைகள் எத்தனையோ ஆயிரம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதனால் முடிக்க முடியாத பிரச்சனைகள்ன்றது எதுவும் கிடையாது. ஆல்ரெடி யூ ஆர் அ வின்னிங் பர்சன், மீன் ஜெயிச்சு தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களோட கட்ட விரல் ரேகை எடுத்துக்கோங்க,
உங்களுடைய கட்ட விரல் ரேகை யாராக வேணால் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யாருக்குமே சேம் உங்களை மாதிரி கிடையாது, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கிடையாது, இனிமேல் வாழ போகிறவங்க யாருக்கும் அந்த மாதிரியான கட்ட விரல் ரேகை கிடையாது. நீங்கள் ஒருத்தர் தான், ஒரே ரேகை தான், உங்களுக்கு மட்டும்தான், இது மட்டும்தான் யூனிக். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஒரு யூனிக்கான பர்சனாக நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களை விட சிறந்தவங்க யாரும் கிடையாது. அது அந்த ஈகோ நமக்கு வேண்டாம், அந்த தலக்கணம் நமக்கு வேண்டாம். ஆனால் நம்மளால் முடியும் என்பது கண்டிப்பாக அந்த தன்னம்பிக்கையை உங்களுக்கு வளர்த்து விட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க, தற்கொலை மட்டும் முடிவு கிடையாது. ஏன்னா நான் தற்கொலை கர்மான்லாம் நான் போக விரும்பலை. உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தற்கொலைன்றது எப்படின்னா, இப்போ ஒரு முத்தம் கொடுக்கணும்னு எப்படி தோன்ற ஒரு தாட்டோ, ஒரு ஜிலேபி சாப்பிடணுன்றது எப்படின்றது ஒரு தாட்டோ, ஒரு கார் ஓட்டணுன்றது எப்படின்றது ஒரு தாட்டோ, அந்த மாதிரி தற்கொலைன்றது ஒரு தாட்டு தான். அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா தற்கொலைன்றது போயிடும். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, டிப்ரெஷனில் இருக்குது, அப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு நீங்கன்னா, அந்த ப்ரெஷரே உங்களை போட்டு அழுத்தி 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 உங்கள் உயிரை குடித்து விடும், உங்கள் உயிரை கொன்று விடும். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, தற்கொலைன்ற எண்ணம் அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது. தற்கொலைகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய விளைவுகள்லாம் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகள், அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்றதை நான் நினைக்கிறேன். கொலையை விட தற்கொலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதுன்றாங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ மோசமானது. இறைவன் கொடுத்த இந்த உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது, எஸ்பெஷலி நம்ம உயிரை நம்மளே எடுக்கக்கூடாது. இந்த உயிரை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதனால் ரொம்ப காஷியஸாக இருங்க. தற்கொலை அப்படின்ற எண்ணம் வந்ததுன்னா வந்து உங்களுடைய நல்ல பாசிட்டிவான பீப்புளையோ பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை சூசைடுக்குன்னு ஹெல்ப்லைன்லாம் நிறையா இருக்குது, ஃபோன் பண்ணி இமீடியட்டாக பேசுங்க. அவங்க உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு மனரீதியாக ஒரு ஒரு ஹெல்ப்பை நிச்சயமாக பண்ணுவாங்க. மனம் சரியாயிருச்சுன்னா உங்கள் பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாக, நீங்கள் சரி பண்ண வேண்டியது பிரச்சனைகளை கிடையாது, நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்கள் மைண்டை தான். இஃப் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட் தென் த ப்ராப்ளம்ஸ் வில் கெட் ஃபிக்ஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றாங்க. அதனால் மைண்டை சரி பண்ணுங்கள். தற்கொலைன்றது ஒரு விஷயமே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ தாட், அது ஒரு 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 எண்ணம், அவ்வளோதான். அதை புரிஞ்சுங்க, வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். மீண்டும் ஒரு வித்தியாசமான டாப்பிக்கோட, மீண்டும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தோட மீண்டும் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.